வணக்கம் அனைவருக்கும். நான் பாஸ்கரன், மகாபலிபுரம், பாஸ்கரன் சத்தபதி மகாபலிபுரம். அதாவது இப்போ ஒரு லைவ் சேனலில் வரைஞ்சிருக்கேன். இப்போ அதாவது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஒரு படிமத்தை நம்ம வரைய செய்யணும்னா முதல் பேசிக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்ட் பேசிக் இருக்கணும். அந்த ஆர்ட் பேசிக் இருந்தால் தான் நம்ம அந்த படிமத்தை நம்ம கொண்டு வர முடியும். எப்படி தாத்தமான எப்படி என்னென்னமான எது எதெல்லாம் கொண்டு வர முடியாது. அதனால் முதல்ல எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவை என்னன்னாக்கா அந்த சித்திரம் வரைகிறது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைகிறது கஷ்டம். அப்போ இந்த சுவர்ன்றத பேசிக், அந்த பேசிக்கை வச்சு தான் சித்திரத்தை வரைகிறோம். அந்த சித்திரத்தை கொண்டு தான் நம்ம ஒரு படிமத்தையே கொண்டு போகிறோம் அப்படின்றத இங்கே உங்களுக்கு இந்த யானையோட தத்துவத்தை எப்படி என்னன்றதை ஒரு வட்டத்துக்குள்ளே எப்படி வட்டங்களை போட்டு வட்டத்தாலேயே முடிச்சிருப்பேன். அதை முடித்து இந்த 11 கோடு 10 கோடு குறுக்க கோடு 8 கோடு இப்படி எப்படி இப்படின் இருப்பாங்க, அதெல்லாம் விடுங்க. இதில் எல்லாமே வரும். பட் எவ்வளோ ஷார்ட்டாக சிம்பிளாக வரையலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியாக சும்மா ஒரு என்னோடய இமேஜினேஷன் இப்படியும் வரையலாம் இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை புகுத்தி தான் இந்த யானையை வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிருக்கணும்போது இதில் வந்து சின்ன சிறார்கள் முதற்கொண்டு நான் மட்டும் இல்லை, பொதுவாகவே சிற்பிகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே தேவைப்படும். இது பல துறை பார்த்தவங்க எல்லாருக்குமே எளிமையாக வரைகிறதுக்காக தயவுசெய்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுங்க. இது கலை, இந்த கலைன்றது நம்ம தமிழரோட பண்பாடு, நம்மளோட ஒட்டி பிறந்த கலை அப்படின்னும்போது இந்த கலையை வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி நீங்களும் வரையறது வரைய இதில் நம்ம இதில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே சரி வரைஞ்சி இதை பழகுங்க. தெரிஞ்சவங்க வரையங்க இல்லை தெரியவங்க நிறையா பேர் இருப்பாங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் வரைஞ்சி கற்றுங்க. வரைஞ்சி கற்றுக்கிட்டு இந்த மாதிரியான கொஞ்சம் இது பண்ணுங்கள், வரைஞ்சி அனுப்புங்க, இதில் பதிவு பண்ணுங்கள், எல்லாரும் இது பண்ணுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் இதை அனுப்பிச்சிருக்கேன், யூடியூப்பில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து என்னோடய தொடர்ச்சியான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று குறிப்பாக ஒன்று சொல்லிக்கிறேன், முகம் தெரிஞ்சவங்க முகம் தெரியாதவங்க எனக்கு எத்தனையோ பேர், எனக்கு இதில் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு மூலமாக எல்லோருக்குமே இப்போ என்னோடய இது வந்து மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். சரியா, இந்த இதை பார்த்துட்டு அவங்கவுங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கலை வந்து அழியக்கூடாது, எக்காரணம் கொண்டு அழியக்கூடாது. அதுக்காக தான் முழு முயற்சியாக முழு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அதை திண்ணமாக எடுத்துக்கிட்டு ஒரு குறிகோளாக எடுத்து ஒரு இலக்காக எடுத்து பயணிப்போம். இந்த பயணத்தில் யார் எந்த தங்கு தடை வந்தாலும் சரி தகர்த்தெறிஞ்சு நம்ம நேராகவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பார்த்துங்க, அதை வேறு எதுவும் இல்லை. எல்லோருக்கும் மிக்க நன்றி. அன்புடன் உங்கள் பாஸ்கரன்.
உண்மையான பாறையாக இருந்தாலும் சின்ன தண்ணி நின்னது.
எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அவங்க குரூப்புக்கு அனுப்புங்க. அப்புறமேல இதில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவங்க குரூப் நம்ம மெம்பர்ஸ்கிட்டலாம் சொல்லி எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரும். அடுத்தடுத்து நீங்கள் உங்களுக்கு எளிமையாக என்னென்ன ட்ராயிங்ஸ் இருக்கோ, இந்த டைம் நம்மளோட கலைப்பண்பாடுகள் அத்தனையும் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட பழங்கால சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக எல்லாமே இது பண்ணலான் இருக்கேன். அனைவருக்கும் மிக்க நன்றியை, எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.